ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், சரி வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம இதோட வந்து நிறுத்திக்கிறது தான், இதுக்கு மேலே நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியில் இதுக்கு மேலே நம்ம இந்த விஷயத்தை வந்து பேசுகிறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எதனால் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து நான் வந்து படிப்பு முடித்தோடனே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. அதாவது அண்ணனை மட்டும் வெளியூர்லாம் அனுப்பி வந்து வேலையெல்லாம் பார்க்காங்க. ஆனால் என்னை படிக்க வச்சாங்க, படிக்க வைக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. படிக்க வச்சாங்க, நான் விருப்பப்பட்ட படிப்பை தான் படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு என்னென்னா, அவங்க கடமை வந்து முடித்து எனக்கு வந்து அவங்க நினைக்கிற மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அது அப்படி தான். ஆனால் அவங்களோட எண்ணம் அதை வந்து நம்ம எவ்வளோதான் வந்து நான் வேலைக்கு போகணும்னு சொன்னாலும் அவங்க வந்து என் பேச்சை கேட்குற மாதிரியே இல்லை. இதே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு மாப்பிள்ளை பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் எவ்வளோ சொல்கிறதுக்கு, இப்போக்கே எனக்கு மேரேஜ் வேணாம், ஒரு வருஷம் போகட்டும், நான் ஏதாச்சும் வேலை பார்க்குறேன், வேலை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து என்னோட வந்து சில சேவிங்ஸ் இருந்தால் தான் என்னோடய லைஃப்பில் நான் நினச்சத வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தேன். ஆனால் வந்து அவங்க என்ன ஒரு முடிவில் இருந்தாங்கன்னா, அவங்க வந்து அவங்க சொல்கிறத தான் வந்து இது பண்ணுறாங்களே தவிர என்ன வந்து எந்த ஒரு இதுக்குமே வந்து முடிவெடுக்கிறதுக்கே விடலை. சரி ஓகே, நம்ம வந்து இதுக்கப்புறம் நான் வந்து நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன். சரி பார்த்துக்கலாம், ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம எதையுமே வந்து நம்ம வந்து இதை வந்து இது பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதனால சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ தான் வந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. சரி இது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணேன். அவள்கிட்ட எது ஜாப் எனக்கு இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனா, அவள் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா, அவளும் அரேஞ்ச் பண்ணான். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. வீட்லேயே வந்து ஃபோன்லேயே இன்டர்வியூ தான் பண்ணாங்க. அதில் வந்து ரெண்டு கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணதில் ஒரு கம்பெனியில் கிடச்சிச்சு. சம்பளம் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து எனக்கு சேலரி சொன்னாங்க. பக்கத்தில் இருக்க ஏரியாவிலேயே எனக்கு கிடச்சிச்சு. அதாவது ஒரு கிலோமீட்டர் தான் வந்து இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து வண்டியில் கூட போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்டே போய் சொன்னதுக்கு அவர் போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் கேட்கல, நான் போவேன், நான் போனால் தான் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கல, ஆனால் மேரேஜே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் அவரும் அப்புறம் கொஞ்சம் வந்து அப்பாவுக்கும் வந்து கொஞ்சம் தோணுச்சு. அவங்க ஃப்ரெண்டு பொண்ணுங்கள்லாம் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னே அவர் வந்து சரி கொஞ்சம் மனசு மாறினார். சரி நம்ம பொண்ணை வந்து வேலைக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு மாறினார். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஓரளவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வேலைக்கு போகிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆசைப்பட்ட விஷயத்தை வந்து செய்கிறப்ப நம்மளுக்கு அதில் வந்து மனசில் ஒரு திருப்தி இருக்கும். அது கண்டிப்பாக வந்து நமக்கு இருக்கிற ஒன்று தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட விஷயத்தை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து இது பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி பார்த்துக்கலாம், நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு சரி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர் போடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து திடீர்னு வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், மேரேஜ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து வீட்டில் வந்து முடிவாக சொன்னதுக்கப்புறம் அப்பா அப்பாவால் அதை ஏற்றுக்கவே முடியலை. திடீர்னு வந்து இந்த மாதிரி அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அவங்க பார்க்குற வந்து ஒரு பொண்ணை தான் வந்து மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனால் வந்து அண்ணன்